கல்யாணம் பண்ணி ரெண்டாம் நாள் மூணாம் நாள் ஏன் எதுக்கு போய் செவிடிச்சிருக்கேன்னு பாக்கணும். இதைத்தாண்டா நம்ம ஆள் முன்கூட்டியே வச்ச அந்த காலத்துல இவன் நொண்டிய நடமா, பெண்ண நடந்து வர சொல்லுங்க, இவ வாய் ஊமையா, அவளை பாட்டு பாட சொல்லுங்க, என்ன பாடுறதுக்கு மத்தவங்க கேட்க தெரியாம கிட்டேன், அவர் பேச சொல்லுங்க காதுல, ஏமா கூப்பிட்டாரு உள்ள இருக்க வச்சுதான் கூப்பிடுவாங்க, அம்மா சாந்தி, அம்மா மனோரஞ்சினி, வெளியே அம்மா உன்ன மாப்பிள்ள பாக்கணும்ன்றாரு. அப்ப காது கிட்ட வந்துருவல்ல, இதெல்லாம் அன்னைக்கே அவங்க சொல்லி வச்சுட்டாங்க. நீங்க எங்கிட்ட கதை இழக்கிறீங்க, ஏன்னா நீங்க சொல்ற கதை மாதிரி எங்களுக்கும் கதை ஒண்ணு இருந்துச்சு. எப்படி? இந்த ஒரு கதை இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கணவன் மனைவி உங்களை மாதிரி, இப்ப புரிஞ்ச முன்னாடி கதை நீங்க சொன்னீங்கல்ல, நல்ல உங்களை பிறகு அழகான பண்ணுவீங்க. வாங்க பாக்குறதுக்கு சும்மா கண்ணுக்கு லட்சணமா இருக்குமியா, இங்க இருங்க, பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கலாம். தடவை பழைய கொஞ்சம் பட்டமெல்லாம் கூட நமக்கு தேவையில்லடா, அதுவும் வேணாம். அப்படியே பார்த்தா இப்ப ஏற்பட்ட ஒரு பேரலையே, பணம் முடிச்சவன் சும்மா இருப்பானாயா? ஏன்னா ஒரு பணம் முடிச்சிருவாங்க நாட்டுல, எவ்வளவுதே இப்படி கிளி போல ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல ஒரு அப்பாட்டி வேணும். இப்படித்தான் இருக்க நாட்டுல இன்னைக்கு இப்படி ஆகி போனனால அவன் என்ன பண்ண, இப்படிப்பட்ட பேரலையை விட்டு விட்டு இங்க இருங்க. அவன் ஊர்ல அந்த மூணாவது ஒரு முக்கு வீட்டுக்காரி சித்ரான்னு ஒருத்தி இருந்தா, அவளோட அவருக்கு எப்படியோ பழக்கம் ஆகி தொடர் வாய்ப்பு வச்சு அப்பாட்டி வைக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிப்பு. சரி, உண்மை நடந்த சொல்லும் நீ குரட்ட இப்படியா பண்ணுவாங்க ஊர் உலகத்துல? நிறைய கொண்டாட்டி இருக்கும் போதே சித்ராவோட பிள்ளைகிட்டு இருந்தானா தெரியாதா? தெரியாதே, நீ தெரியாம எப்படி வாழ்க்கை வீணா போகும் போறேன் போயிடாத, ரொம்ப கவனமா இருக்கும். அதான் உனக்கு சொந்தக்காரி அக்காதை வேணும், அந்த மூளை வீட்டுக்காரி மூணாவது உள்ள கழிச்சு சித்திரான ஒருத்தி, ஆமாங்க ஆமாங்க, இவளும் கேட்கிற தோதுக்கு அவட்ட போய் குழம்பு வாங்கிட்டு வந்தானே, இவளும் பெருமையா நம்ம அக்கா தானே வேணும், சொந்த சுருத்து தானே அப்படின்னு இவளும் போயிட்டா, போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அவன் என்ன இப்படி குழம்பு வச்சு கொடுப்பா, அவள நல்ல சுவை பாத்தியாடி, நீ என்ன குழம்பு வச்சிருக்க, இவ கருவாட்டு குழம்பு வச்சுக்கலாம், அவன் வெறும் புளி குழம்பு வச்சது அவனுக்கு சிறப்பா இருந்துச்சான், ரொம்ப சாப்பிட்டேன் சந்தோஷப்பட்டேன். மறுநாள் நம்ம புருஷன் இப்படி செஞ்சு விட்டாரு, பருப்பு அடுத்த போட்டு விட்டாரு அப்படின்னு நல்ல கறி எடுத்துக்கொண்டு நல்ல வெள்ளாட்டங்க எடுத்து வந்து சமைச்சு சாப்பாடு வச்சு விட்டாளா. சரி, சாப்பாடு வைக்கும் போது பாக்குறேன் அவன் சாப்பிடு, என்ன இப்ப நோக்கம் அங்கே இருக்கல, என்னடி வச்சிருக்க கறி குழம்பு, ஊரே மணக்குது இப்ப வச்சது, நல்லா குழம்பு பழம் கேள்விப்பட்டேன், வீட்டுல எனக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கு, அப்ப என்னடாச்சு இந்த சாப்பாடு சரியில்லையே அப்படின்னு சொல்லி இவன் பேச மறுநாள் சொல்றேன், ஏய் அந்த சித்ரா குழம்பு வச்சு பாப்பு என்ன மரியாதை உங்களுக்கு ஒண்ணு சொல்லலாமா, ஒழுங்கா பேசுங்க. ஐயோ நான் ஒண்ணு சொல்ல கிடையாது, கதையை முடிஞ்சுங்க, கதையை தான் சொல்றேன். அவட பெரிய மனுஷன் இல்ல, ஒரு சின்ன பிள்ளை, குமரி பிள்ளை, கல்யாணம் காட்சி ஆன பிறகு ஒரு குழந்தை ஊட்டி இல்லாம இருக்கு, இப்படி வருத்தப்பட்டு நிக்கிறாள்னு சொல்லி அவ கேட்க, என்னன்னு தெரியல, இந்த ரெண்டு மூணு மாசமா என் புரிச்சு நான் குழம்பு வச்சா தெரியல, அது வச்சா தெரியல, இது வச்சா நீ வருத்தப்படுறாரு, அடி போடி விவரம் கட்டவளே, உனக்கு தெரியாதா அந்த மூணாவதுல மூளை வீட்டுக்காரி சித்திரா இருக்கா மாதிரி, அவளை தள்ளி உன் புரிச்சு ஆறு மாசம் வச்சிருக்கான்னு சொல்லி விட்டான், குட்டை உடச்சு விட்டான், குட்டை உடச்சாச்சுல, சின்ன வீடு சித்திரா பெரிய வீடு கட்டுறா, கட்டிக்கிட்டே இருக்கிறா, விஷயம் ஆகி போச்சு. அப்ப என்னாச்சு இந்த விஷயத்த சொன்ன காதுல குசுமுசு நாலு வார்த்தையை சொல்லிவிட்டான். மறுநாள் ஒரு சாப்பாடு உட்காந்தாரு, இந்த அம்மா யாரும் கொண்டு வச்சாங்க, வச்ச உடனே ஏய் என்ன அடி உள்ள வைக்கணும், மறுபடியும் இவனு கோபம், இவர் ரொம்ப அதை காட்டிக்கிறவே இல்லை. சரி என்னங்க செய்ய போய் நான் அக்காட்ட வாங்கிட்டு வருமா, ஓடி இவர் எவ்வளவு சம்மதம் கொடுத்துட்டானே, நேர தூக்குவாடி எடுத்துட்டு போனேன், கருப்பாய் அக்காட்ட போனேன், அக்கா நான் போயிட்டு வந்துடுறேன், ரொம்ப சந்தோஷம். போனவன் என்ன பண்ணா, அப்படியே மூளை விட்டு பக்கம் மூணாவது தெருவுக்கு போறதுக்கு முன்னால இந்த முகனையில ஒரு பழைய குட்டியை சவுரி இடிஞ்ச வீடு, குட்டியை சவுத்துல எது படுத்து கிடக்கும், கழுத, அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க, அதுக்கு ரோசம் பெருசுமா, அப்ப என்னாச்சு கழுதையாகப்பட்டது படுத்திருக்க, இவன் நேரம் ஒரு குச்சி எடுத்தான், குச்சி எடுத்து அதுலயே குத்துறான், காலதாயா காலில் குத்துறதானே எந்திரிக்கேன், எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நல்லா பாருங்க, இறைவனுடைய படைப்புல நாலு கால ஜீவன் பூரா என்ன செய்யுமா, முதல்ல எந்திரிச்சோன்னு சிறுநீர் கழிக்கும், ஆடோ மாடோ எந்த குதிரை எதிரோ பாருங்க எழுப்பி விட்டு பாருங்க, உடனே சிறுநீர் கழிக்கும், இது கழுதி எந்திரிச்சோன்னு சிறுநீர் கழிக்க, மூத்திரம் பேயின்னு வச்சுக்கோங்களேன், இவன் அந்த குச்சியில வந்து தூக்குவாளி மாட்டிக்கிட்டு இப்படியே எட்டி பிடிச்சு விட்டான், பிடிச்சி கொண்டாந்து கொண்டாந்து ராமாயிட்ட கொடுக்க, ராமாய் என்ன பண்ண தெரியுமா, வடச்சட்டியை வச்சா எண்ணெய் ஊத்துனா கடுகு தவறப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டான், ஏதாவது கழுத மூத்திரத்தை வாங்கி கொண்டு போய் சுட சுட கொண்டு போய்
அங்க கொண்டு புருஷனுக்கு ஏய் அவர் கேக்குறதுல கோபப்பட்டு ஏடி ஏடி இவ்வளவு நாள் மத்தன எல்லாம் போடணும் வந்துருவேன் இன்னைக்கு எல்லாம் உங்க நேரம் ஆகி போச்சு அது என்ன இருக்கு உங்களுக்காக அக்கா வந்து விதவிதமா வச்சதுல சுட சுட வச்சு கொடுத்துருக்கு இந்த கண்ண கொதிக்க கொதி கொண்டு குடிச்சோன்னு பாத்தியா என் நினைப்புல இருந்த வச்சு கொடுத்துட்டாடி அப்படின்னு கொண்டாடி அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பாடுல ஊத்தி பணிஞ்சு போட்டு அடிக்கிறான் படக்கு படக்குன்னு கப்பு கப்பு அடிச்சுட்டாங்க சொல்லியிருக்கேன் பாரு பாத்தியாடி அவ கையால ஒரு ரசம் வச்சா கூட எவ்வளவு இழிவா இருக்கு எவ்வளவு சுவையா இருக்குன்னு சொல்ல அப்பத்தே இவன் சொன்னாலா என்ன செய்யறது நாராயணா கரைக்கிறவன் கரைச்சு கொடுத்தா கழுது மூத்த கூட உனக்கு இனிக்கத்தானா செய்யும் ஐயோ எனக்கு இனி எனக்கு ரசம் சாப்பிடும் போதெல்லாம் இந்த ஞாபகம் தானே வரும் நீங்க சொன்னீங்களே இது இன்னும் புரிச்ச மாட்டாட்டி கதை யாரு எதை கரைக்கிறோம்னு விஷயம் இருக்குங்க அதனால கரைக்கிறத விட்டுவிட்டு இப்ப உங்களுக்கு ஒரு நேர்மையான குருதி ஆடலகன் அறிவில் சிறந்தவன் ஆற்றில் மிகுந்தவன் ஆறுமுகன் குமுகன் கடவன் கார்த்திகேயன் என்ன சொல்லணும் நீங்க அப்பன்னு சொல்லுங்க எனக்குன்னு சில நேரம் அப்ப மாதிரி எனக்கு பிடிக்கலன்ட்டு என்ன பிடிக்கல எனக்கு முருகனை பிடிக்கும் ஆனா தெய்வமாக பிடிக்கும் கடவுளாக ஏத்துக்கிற மாட்டேன் பிடிக்கிற மாதிரி செய்ய சொல்றேன் வாழ்க்கை தத்துவத்தை நீ ஏன் கோபப்படுற வாழ்க்கை உனக்கு என்ன ஆசைப்படுறியோ இரண்டாவது விருப்பம் கிடையாது இங்க பாருங்க அடிச்சு சொல்றேன் நேரம் ஆகுது அதனால ஒரே வார்த்தை தான் எனக்கு தெய்வம் முருகன் பிடிச்சது சம்மதம் வாங்கறதுக்கு வரவான்னு கேக்குறாரு ஆக மொத்தத்துல இப்ப ஏற்பட்ட ஒரு ஒற்றுமையான உண்மையான நிகழ்வு கட்டுப்பட்டு முருகனை நீ கட்டிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையும் என்ன காரணத்தாலே பிடிக்காத திருமணத்தை வற்புறுத்துறதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் தெரியுமா குட்டி கொடை போது அதனால இப்பொழுது இதே சமயத்துல அதே கந்தருக்கு உன்னை மறுபடியும் காட்டுவதற்கு அதிகாலை சூரியன் அஸ்தமமாகும் உனக்கு